ஃப்ரெண்ட்ஸ், இலங்கை பக்கத்தினோட அவங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது நம்மளோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் முன்னே வீடியோக்களில் அவர் கொமெண்டில் கேட்டிருந்தார், நான் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் என்னோட மொபைலில் இருக்கக்கூடிய டேட்டா அப்படின்னா என்னோட வைஃபை இருக்கக்கூடிய டேட்டா சாதாரணமாக எந்தளவு யூஸ் ஆகுதோ அதை விட வந்து அதிகமாகவே ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிருது. ஸோ அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும், நான் என்ன செய்யணும்னு சொல்லி கமெண்டில் கேட்டிருந்தாரு. ஸோ அப்படியான பிரச்சனை யார் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்கெல்லாம் இந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோவில் அதுக்குரிய சொல்யூஷன் நாங்கள் சொல்லிடுறோம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. உங்களோட மொபைலில் இருக்கக்கூடிய ஃபேஸ்புக் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். அதாவது கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்களே ஃபேஸ்புக், அந்த ஃபேஸ்புக்கை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மூன்று முக்கியமான செட்டிங்ஸை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருக்கிறதும் ரெண்டு செட்டிங்ஸை ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறதும் உங்களுக்கு எப்பவும் சேஃப்டியாகவும் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாகவும் இருக்கும். ஸோ அப்படி என்ன அந்த செட்டிங்ஸ்ன்னு சொல்லி இப்போ நம்ம பார்த்துடலாம். அதில் அந்த அப்ளிகேஷனை ஆன் பண்ணி அந்த ஆப்ஷனுக்குள்ள நீங்கள் போகக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு மெனு சார்ட் உங்களுக்காக வேண்டி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் அண்ட் செட்டிங்னு சொல்லக்கூடிய அந்த ஆப்ஷனில் முதலாவது செட்டிங்ஸாக உங்களுக்கு இருக்க வேண்டியது வந்து அப்செட்டிங்னு சொல்லி, அந்த அப்செட்டிங்ஸை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். அப்செட்டிங்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு இதில் எனக்கு ப்ளூ கலரில் காட்டக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸும் வந்து உங்களுக்கு ஆஃபில் இருக்கும். அதாவது இப்போது என்னோடய மொபைலில் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற இடத்துல நீங்கள் முதலாவது பார்த்தீங்கன்னா வீடியோஸ் இன் நியூஸ் ஃபீட் ஸ்டார்ட் வித் சவுண்ட்னு சொல்லக்கூடிய ஆப்ஷனை வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஆன் பண்ணி வச்சுருக்கிறதால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட நியூஸ் ஃபீடில் இருக்கக்கூடிய வீடியோஸை ப்ளே பண்ணக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து சவுண்டோட ப்ளே பண்ணணும். இது என்னதுக்குன்னா சப்போஸ் நாங்கள் ஒரு நியூஸை பார்க்குறோம், அப்படி இல்லைன்னா நமக்கு பிடிச்ச ஒரு சாங்ஸை கேட்க போகிறோம்னு சொன்னால் அது அந்த சாங்ஸாக இருக்கட்டும் அந்த நியூஸாக இருக்கட்டும் அதை சவுண்ட் இல்லாமல் பார்க்குறதுக்கு நம்ம ஒரு காலமும் விரும்ப மாட்டோம். ஸோ நம்ம என்ன செய்வோம்டா, இந்த ஆப்ஷனை ஒன் பண்ணுறதன் மூலமாக அந்த வீடியோஸை அப்படி இல்லைன்னா அந்த நியூஸை வந்து நாங்கள் சவுண்டோட கேட்டுக்கொள்ளக்கூடணும். ஆப்ஷனையும் அது போலவே ஒன் பண்ணிடுங்க. அதாவது சவுண்டு இந்த ஆப்னு சொல்லக்கூடிய இந்த அப்ளிகேஷனுடைய சவுண்டை வந்து ஒன் பண்ணிடுங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் கான்டாக்ட் அப்லோடுன்னு சொல்லி, அதாவது வந்து உங்களோட மொபைலில் கான்டாக்டில் சேவில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை அது அப்லோட் செஞ்சு அப்லோட் செய்யலைன்னா வந்து அந்த ப்ரைவசி லீக் பண்ண மாட்டாங்க. பட் அதை வந்து அந்த சென்ட் பண்ணுறதன் மூலமாக அந்த நம்பர்ஸ் யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ வந்து நீங்கள் இனங்க வந்து உங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மாத்திரம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கோட மெசஞ்சர் அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா இருந்தால் உங்களோட மொபைல் கான்டாக்டில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் உங்களை கால் பண்ணக்கூடிய நேரத்தில் அந்த நம்பர் வந்து ஃபேஸ்புக்கில் அவங்க ரெஜிஸ்டரில் வச்சுருப்பாங்களா இருந்தால் உங்களுக்கு நீங்கள் யாரோட ஃபோன் பேசுகிறீங்களோ பேசி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட மெசஞ்சர் நீங்கள் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த நம்பரோட ஓனர் வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சுருந்தா அவங்களோட நேம் அதில் வந்து காட்டிகிட்ருக்கும். அதாவது வந்து ரீசெண்டாக இந்த ஐடி, அதாவது இவர் உங்களுக்கு கால் பண்ணியிருக்கிறான்னு சொன்ன ஒரு மெசேஜ் உங்களே காட்டிக்கிட்டுருக்கும். அதுக்கு வந்து இந்த கண்டினியூஸ் கான்டாக்ட் அப்லோடுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் வந்து மிகவும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா லிங்க்ஸ் ஓப்பன் எக்ஸ்டர்னலின்னு சொல்லும் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலமாக அதாவது நம்மளோட ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணக்கூடிய நியூஸ் அப்படி இல்லைன்னா லிங்க்ஸ் நம்மளோட ஃபேஸ்புக்கில் இருந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அதை கிளிக் பண்ணுறதால என்ன செய்யணும்டா, லிங்க்ஸ் ஓப்பன் எக்ஸ்டர்னலி, அதாவது வந்து நம்மளோட ஃபேஸ்புக் அப்பில் இருந்து வெளியால் போய் எக்ஸ்டர்னலாக வந்து அந்த லிங்க்குகள் வந்து ஓப்பன் ஆகிறது. இதுவும் நம்மளுக்கு ஒரு அதாவது அட்வான்டேஜான ஒரு விடயமாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுவாங்க. அப்லோட் பண்ணக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க கேமராவில் எடுத்திருந்த ஃபோட்டோவாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா தங்களோட ஸ்மார்ட் மொபைலில் எடுத்திருந்த ஃபோட்டோஸாக இருக்கட்டும், அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அவங்களோட மொபைலில் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் அது நல்ல கிளியராகவும் நல்ல கெப்பாசிட்டியாகவும் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் அவங்க ஃபேஸ்புக்கில் அப்லோட் செஞ்சதுக்கப்புறமா பார்த்தா அதோட குவாலிட்டி குறைஞ்சி, ரெசல்யூஷன் குறைஞ்சி, அது மாத்திரம் இல்லாமல் கிளியரிங் குறைஞ்சி அப்படி காணப்படும். ஸோ அதுக்கு வந்து என்னென்னா இந்த அப்லோட் ஃபோட்டோஸ் இன் HD ஆப்ஷன் வந்து ஓஃபில் இருக்கிறதே ஒரு காரணமாக இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன செய்யணும்டா, அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் ஆன் பண்ணி விடலாம். ஆன் பண்ணி விடுறதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட மொபைலில் வீடியோஸை ஃபோட்டோஸை வந்து நீங்கள் HD வந்து ஹை டெஃபினிஷனில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி கொள்ளலாம். நண்பர் கேட்டிருந்தார், என்னோட மொபைலில் வந்து அதிகமாக டேட்டா லாஸ் ஆகுது, அதுக்குரிய ரீசன் என்னென்னா இந்த ஆட்டோ பிளேன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன். இந்த ஆட்டோ பிளேன்ற ஆப்ஷன் வந்து உங்களோட மொபைலில் ஒன் மொபைல் டேட்டா அண்ட் வைஃபை கனெக்ஷன் அண்டு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டிக் பண்ணி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன செய்யணும்டா, அதை நெவர் ஆட்டோ பிளேன் வீடியோஸ் சொல்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி விட்டுறணும். அப்படி கிளிக் பண்ணுறதால உங்களோட மொபைலில் வந்து
நீங்கள் டேட்டா கனெக்ஷன் உள்ள இருந்தாலும் சரி, வைஃபை கனெக்ஷன் உள்ளே இருந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக வீடியோ பிளே ஆகிறத வந்து நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா தடுத்து கொள்ளலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் சேட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த ஆப்ஷன். இந்த ஃபேஸ்புக் சேட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த ஆப்ஷனை நீங்கள் ஆஃப் பண்ணி விடுவீங்களா இருந்தால் உங்களோட செட்டு வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வைக்கிறதா இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த டேட்டா சேவர்னு சொல்லக்கூடிய இந்த ஆப்ஷன். அதாவது உங்களோட ஹெல்ப் அண்ட் செட்டிங்ஸ் என்ன இந்த ஆப்ஷனில் வந்து டேட்டா சேவர்ன்ற ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா அதில் டேட்டா சேவர் ஒன்றுன்னு சொல்கிற இடத்துல வந்து இந்த டேட்டா சேவர் வந்து எல்லாரோட மொபைல்லையும் ரீசெண்டாக வந்து என்ன செய்யணும்னா டிஃபால்ட்டாகவே ஆஃபில் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன செய்யலாம், விரும்பினாலும் நீங்கள் அந்த டேட்டா சேவரை வந்து நீங்கள் ஒன் பண்ணி விடலாம். ஒன் பண்ணி விடுறதன் மூலமாக வந்து நீங்கள் மொபைல் டேட்டாலேயோ அப்படி இல்லைன்னா வைஃபைலேயோ வந்து நீங்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் உங்களோட டேட்டா அதிகமாக லாஸ் ஆகிறத வந்து நீங்கள் குறைச்சி கொள்ளலாம். இவ்வளோ டேட்டாஸ் தேவையோ நீங்கள் அதை வந்து ஸ்டோர் பண்ணி கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரச்சனை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸில் நிறைய பேருக்கு இருந்திருக்கலாம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பல பேருக்கு தெரியாமலும் இருந்திருக்கலாம். ஸோ வீடியோ நீங்கள் பார்த்தீங்க, வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.